ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7:00 நம்ம பாட்காஸ்டோட புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்டை ஃபாலோ பண்ணி எப்போது இணைப்பில் இருங்க. உலகம் வந்து ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது பொறுப்புகள் வந்துருச்சு. கரியரை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், எதிர்காலத்தை பார்த்துக்கணும்னு சொல்லி நிறையா பொறுப்புகள் வந்துருச்சு. புயலுக்கு பின் வரக்கூடிய அமைதி மாதிரி ஒவ்வொரு நாளோட வாழ்க்கையும் பார்த்தோம்னா ஒரு அழகான இனிமையான உறக்கத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய புயல் மாதிரி இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளி கல்லூரி போகக்கூடிய அந்த மாணவர்கள் எல்லாம் எந்திரிச்சு ஸ்கூல் காலேஜ் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லக்கூடிய எல்லாருமே வந்து காலையில் எந்திரிச்சு அவசரமாக ரெடியாகி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் ஹோம் ஒர்க்கராக, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் ரூமை க்ளீன் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறதுனு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சைக்கிள், அதாவது இந்த ஒவ்வொரு நாளும் இந்த செயல்கள் எல்லாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வந்து நாட்டினம் சுற்றுவது போல் ஒவ்வொரு நாளும் இந்த செயல்களை வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இடைவெளியில் ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டோம், அதுதான் பீஸ்ஃபுல்லான லைஃப். லைஃப்பில் இடையில ஒரு அமைதி வந்து எங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து மறந்துட்டோம். வாழ்க்கையில் அமைதிங்கிறத எல்லாருமே மறந்துட்டோம். உலகம் வந்து வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளும் நிறையா விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு தேவையான அமைதி அப்படிங்கிறத ஒன்று எல்லாருமே மறந்துட்டோம். தான் ஒரு பொண்ணு வந்து தன்னோட காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு இன்டர்வியூ போய் உட்காந்துருக்குறாங்க. தன்னோட காலேஜ் லைஃப்பை முடிச்சு தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் அந்த இன்டர்வியூ நடக்குது. கடைசியாக அவங்க அந்த வேலையில் செலக்ட் ஆகுறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட முதல் நாள் அந்த வேலையில் போய் சேர்றாங்க. நிறையா உறவுகள் கிடைக்குது அவங்களுக்கு, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. தன்னோட வாழ்க்கையை வந்து கரியரோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1 மாதம் கழித்து தன்னோட முதல் மாத சம்பளத்தை வாங்குறாங்க. இந்த முதல் மாதம் சம்பளத்தில் தன்னோட குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த வேலை மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள வந்து அதிக நேரம் வேலை பார்க்க வைக்குது. தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. தன்னோட கடின உழைப்பால் 4 வருஷத்தில் டீம் லீடர் ஆகிறாங்க. 5வது வருஷம் அவங்க எதிர்பார்க்காத லெவலில் அந்த வாழ்க்கை மாறிடுது. குடும்ப சூழ்நிலை வழியே இல்லாமல் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு போயிருந்தாங்க. அதனால் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வாழ்க்கை வந்து முழுவதுமாகவே மாறிடுது. காலையில் எந்திக்கிறதும், காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறதும், பின்னால் லஞ்ச் ரெடி பண்ணுறதும், தன்னோட ஹஸ்பண்டை ரெடி பண்ணுறதும், அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிட்டு இவங்களும் ஆஃபீஸ் போகிறதும் சொல்லி வாழ்க்கை வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குது. இடைப்பட்ட நேரத்தில் 2 பேருக்குமே வந்து குழந்தைய பிறந்துருச்சு. அதனால் ஒரு இடத்துல வந்து தன்னோட குழந்தையை பார்க்கணும், இன்னொரு புறம் வந்து தன்னோட கணவனை பார்த்துக்கணும், இன்னொரு புறம் வந்து தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுக்கு வேலைகள் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அதனால் தொடர்ந்து சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வேலைக்கும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த வாழ்க்கையில் வந்து அமைதி அப்படிங்கிறத இழந்துடுறாங்க. நாள் வந்து அவங்களோட கணவன் வீட்டுக்கு வரும்போது கணவன் என்னை போய் கட்டி அணைச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையில் அமைதிங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணீர் கலங்கி நிற்கிறாங்க. இதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் தான் அப்போவுமே சொன்னேன்ல, நீ தான் நம்ம வேலைக்கு போக வேண்டாம்னு, நீ தான் போகிறேன் அப்படின்னா இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, நீ இனிமேல் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வேலைக்கு போகலனாலும் அவங்களோட வாழ்க்கையை வந்து தொடர்ந்து தன்னோட கணவனுக்காகவும் தன்னோட மகனுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் போய்கிட்டு இருக்கும்போது தன்னோட வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு நாள் தன்னோட கணவன்கிட்ட போய், என்னால் இப்பொழுதும் நிம்மதியாக வாழ முடியலை, என்னோட வாழ்க்கையில் அமைதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கணவன் வந்து அந்த மனைவியை கூப்பிட்டு குடும்பத்தோடு வெளியே சுற்றுலா போகிறாங்க. நிறையா இடங்கள் சுற்றி பார்க்குறாங்க. எவ்வளவோ இடங்கள் சுற்றி பார்த்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அமைதி அப்படிங்கிறது இல்லை, தன்னோட அமைதி இல்லை, தன்னோட வாழ்க்கையில் வந்து அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போதான் கணவனுக்கு புரிஞ்சுது அவங்களோட அமைதி அப்படிங்கிறது அவங்க மனசுலேயே முதல்ல இல்லை, அப்படின்னா வந்து அவங்க லைஃப்பில் அமைதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கூப்பிட்டு அந்த கணவன் பேசுகிறாரு. நான் வெளியே கூட்டு வந்தால் மட்டும் பத்தாது, உன்னோட மனசில் முதல் அமைதி இருந்தால் தான் உன்னோட வாழ்க்கையில் முதல் அமைதி இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்து செய்கிறதுனால தான் உன்னோட வாழ்க்கை வந்து அமைதியாக இல்லை அப்படின்னு நீ நினைக்கிற. வாழ்க்கையில் முதல்ல அமைதிங்கிறது உன்னோட மனசில் இருந்தால் மட்டும்தான் அந்த லைஃப்பில் அமைதி அப்படிங்கிற வரும். லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா உன்னோட மைண்ட், உன்னோட மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். உன்னோட மனசை பீஸ்ஃபுல்லாகு, அப்படின்னா உன்னோட வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் புரியுது தன்னோட மனசு முதல்ல அமைதியாக இல்லை, செய்யக்கூடிய வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அதை வந்து அதிகமாக ஓவர் டைம் எடுத்து செஞ்சுக்கிட்டு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்து செஞ்சதுனால தான் அவங்களுக்குள்ள அந்த அமைதி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தைய வந்து பார்க்குறத ஒரு வேலையாக நினச்சி செஞ்சதுனால தான் அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு. குழந்தைய வந்து கேர் பண்ணணும், அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை கிடையாது, அது ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அவங்க அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்க்கையில் வந்து அமைதி அப்படிங்கிறது நம்மளோட மனதிலிருந்து ஆரம்பிக்கும். நம்மளோட மனது அமைதியாக இருந்தால் தான் வாழ்க்கையை வந்து அமைதியாக இருக்கும். கார்லேயே வேகமாக போய்கிட்டு இருக்கிறோம், அந்த காரை நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பிரேக் அழுத்துவோம். பிரேக் அழுத்தணும்னா தான் அந்த காரே நிறுத்த முடியும். அதே போல் வேகமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம், வேகமாக போகக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல பிரேக் எடுக்கிறோம். என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. உங்கள்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு
ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக செஞ்சு பாருங்க. ஒரு கிரேசியா இருக்கட்டும், இல்லை சில பேர் உங்களை பார்த்துட்டு என்ன நீ ஒரு சிறுவிளை தரமா செய்யற அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அந்த விஷயத்த செய்யுங்க. ரொம்ப கிரேசியா இல்லை பண்ணியா ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு பாருங்க. இன்னும் அந்த ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது மாறும். அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த பீஸ் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமே ரொம்ப இம்பார்ட்டண்டானு கேட்டால் தெரியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நல்லா பார்த்தோம் அப்படின்னு நினைக்கலாம். 50% வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள். நீங்கள் ஒரு நாள் எவ்வளவோ விஷயங்கள் செய்கிறீங்க அதை எல்லாத்தையுமே கணக்கெடுத்து பார்த்துட்டு நான் செஞ்ச விஷயத்தில் இதெல்லாம் வந்து தேவையானது இதெல்லாம் தேவையில்லாதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-80% விஷயங்களை வந்து தேவையில்லாத தான் செஞ்சுருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் தேவையில்லாத எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் வந்து பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தேவையில்லாத விஷயங்களை செய்கிறத விட்டுட்டு தேவையான விஷயங்களை மட்டும் செஞ்சோம் அப்படின்னாலே இந்த லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் எல்லாருமே மல்டி டாஸ்க் தான் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது தெரிஞ்சோ தெரியாமே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம நிறைய இடங்களில் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் அவங்க சாப்பிடும்போது ஃபோனு இல்லை டிவி பார்க்காம சாப்பிட்றதே கிடையாது அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றது வந்து ரொம்ப அருமையான ஒரு செயல். சாப்பிடும்போது அந்த சாப்பாடு எவ்வளோ அழகாக இருக்குது, ருசியாக இருக்குது, அதில் என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்காங்க இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்து அழகாக ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு புறம் ஒரு கை வந்து சாப்பாடை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு புறத்தில் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்குறோம் இல்லையா. ஒரு புறம் வந்து சாப்பாடு அள்ளி அது வாய்க்கு போகுது, ஆனால் அதே நேரம் நம்மளோட கண் அப்படிங்கிறது டிவியில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மல்டி டாஸ்க் பண்ணுறதுனாலே அந்த பீஸ்ஃபுல் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுது. ஒவ்வொரு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாது. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இந்த நேரம் யோசித்து பார்த்து தான் செய்வாங்க. ஏன்னா அந்த லெவலில் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு நல்லது இருக்குது, ஆனால் அந்த டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் நல்லது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டெக்னாலஜியை சரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எப்போ வந்து அந்த டெக்னாலஜி வந்து சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னோம்னா அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம தவறாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அமைதிங்கிறதே போயிடும். டெக்னாலஜியும் சரியாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அமைதிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அழகான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான நேரம். இந்த நேரத்தை வந்து ஒவ்வொரு நேரமும் வந்து சரியாக யூஸ் பண்ணணும். வாழ்க்கையில் பீஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அந்த நேரத்தை முதல்ல பீஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த அருமையான நேரத்தை வந்து நம்மளை அருமையான பீப்புள், ஒவ்வொரு மக்களும் எவ்வளவோ பேர் நல்ல பீப்புள் இருக்காங்க, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். மனதிற்கு பிடித்தவங்களோட நம்ம அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த நேரமும் வந்து நம்மளுக்கு ரொம்ப மனதுக்கு பிடிச்சதாக இருக்கும். நம்மளோட நேரத்தை வந்து மனதிற்கு பிடிச்சவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். உங்களோட பாட்காஸ்டை பற்றிய கருத்துக்கள் நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்ல பிஏபி பாலா அப்படிங்கக்கூடிய என்னோட ப்ரொஃபைல நீங்கள் எப்பவுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃப். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.